வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு இன்று பிற்பகல் ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பழுதாகும் சம்பவம் குறித்தும் விவாதிப்பார் என தகவல். தென்சென்னை வாக்கு எண்ணும் மையத்தில் இரண்டு சிசிடிவி கேமராக்கள் பழுது. மழைநீர் கசிவால் பழுது ஏற்பட்டதாக தேர்தல் அலுவலர் விளக்கம். சென்னை புறநகர் பகுதியிலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் மிதமான மழை. தஞ்சை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னை குஞ்சத்தூரை சேர்ந்த வியாபாரி கடத்தி கொலை. கிருஷ்ணகிரி அருகே கல்குவாரியில் புதைக்கப்பட்ட சடலம் தோண்டி எடுப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் கார்வால் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து. தீயில் கருகி ஒரு பெண் உட்பட 5 பேர் பலி. இந்தியா உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கப்படும். இலங்கை அரசு மீண்டும் அறிவிப்பு. ஏர் இந்தியா நிறுவன ஊழியர்கள் 25 பேர் பணி நீக்கம். ஒட்டுமொத்தமாக விடுப்பு எடுத்த காரணத்தால் நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். கோவையில் சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தவர். சென்னையில் ஒரு சவரன் 52,920 ரூபாய்க்கு விற்பனை. உளுந்தூர்பேட்டையில் மீன் வியாபாரி மதுபோதையில் தகராறு. அக்கம் பக்கத்தினர் அடித்து உதைத்தது. மருத்துவமனையில் அனுமதி. சென்னை பள்ளிக்கரணையில் மின்வாரிய பணியாளர்களை கத்தியை காட்டி மிரட்டியதாக புகார். பிஜேபி நிர்வாகி கைது. தெற்கு காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடத்த எதிர்ப்பு. ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துவோம் என அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை. சவுதி ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டி. ஜெர்மனி வீராங்கனையை வீழ்த்தி மணிகா பத்ரா காலிறுதிக்கு முன்னேற்ற. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.